நாடு முழுவதும் ஐந்து கோடி போலி ஓட்டுநர் ஆவணங்கள் புழக்கத்தில் உள்ளதாகவும் இதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கட்கரி தெரிவித்தார் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி நாட்டில் போலி உரிமம் மூலம் சுமார் ஐந்து கோடி பேர் வாகனங்களை இயக்கி வருவதாக கூறினார் இது இந்தியாவின் மொத்த டிரைவிங் லைசன்ஸ்களில் முப்பது சதவீதத்திற்கும் அதிகம் என்றும் அவர் தெரிவித்தார் வாகன போது ஓட்டுநர் உரிமம் போலி என்று கண்டறியப்பட்டால் அந்நபருக்கு ஓராண்டு சிறை தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் என்றும் கட்கரி கூறினார் போலி உரிமம் வைத்திருப்பவர் பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ளவராக இருந்தால் வாகனத்தின் உரிமையாளர் அல்லது அவரது பாதுகாப்பாளருக்கு அதிகபட்சமாக இருபதாயிரம் ரூபாயும் மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என்றும் கட்கரி கூறினார் போலி டிரைவிங் லைசென்ஸ்களை தடுப்பதற்காக ஓட்டுநர் உரிமம் பெற ஆன்லைன் மூலம் தேர்வுகள் உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கட்கரி கூறினார்